சைபர் கிரைம் வந்து என்ன ஃபுல் அது வந்து ஹேக்லாம் கிடையாது நீங்க சொல்ற மாதிரி. நோட்டிஃபிகேஷன் வரலையா என்ன? நோட்டிஃபிகேஷன் வராமல் என் மாட்ரேட்டர் வர மாட்டாங்களே. மதம் ப்ரோ வருவாங்க ஐஸ் வருவாங்க. டோன் ஃபீல் கேட்குது தலை. ஓ வேற மாதிரி தலை. ஹாய் ப்ரோ வணக்கம் சஞ்சய். ஹாய் ப்ரோ. காரவடையா வாங்க காரவடி. தேங்க்யூ ஸோ மச் 40 ருபீஸ் சூப்பர் சாட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் 11 சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. காரவடை ஆர்எக்ஸு ஹாய் ஆர்எக்ஸு. ஹெல்பிங் இஸ் ஏ செயின் வருவார். மிஸ் யூ ப்ரோ மிஸ் யூ. அந்த தர கோ டு ரேடியோ 88 பேசிட்டு தான் ப்ரோ போவோம். என் வியூவர்ஸ் கிட்ட பேசிட்டு தான் போவேன். எடுத்த உடனே இப்போ ரேடியோ ஆன் பண்ணி உட்காந்து பேசவா செய்ய உங்ககிட்ட பேசிட்டு தான் போவேன். வாடா சித்தே லவ் யூடா. மைத்து வாங்க மைத்து. ஐத்தலை வாங்க தலை வாங்க தலை. கல்யாணி வாங்க கல்யாணி. ஹாய் ப்ரோ. இன்ஸ்டாகிராம் ஹேக்கு இல்லை ப்ரோ. அது அவங்க என்ன சொல்கிறது சைபர் கிரைம் வந்து என்ன ஃபுல்லாக அவங்களோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க ப்ரோ. அது ஹேக்கெலாம் கிடையாது ப்ரோ. அவங்க கையில் இருக்குது ப்ரோ. ஒய் பாட் ஸ்குவாட் போட்டிருக்க ப்ரோ? பாட் ஸ்குவாடில் தானே ப்ரோ இருக்கேன். பாட் ஸ்குவாட் போடாமல் வேறு ரெண்டு ப்ரோ எந்த ஸ்குவாட் இருக்கு ப்ரோ? என்ன ப்ரோ கொஸ்டின்? எந்த கிளானில் இருக்காங்களோ அந்த கிளானில் தான் போடுவாங்க. ஏன் ப்ரோ பார்த்துருக்கலாம் இன்ஸ்டாகிராமில்? அது வந்து ஹேக்கெலாம் கிடையாது நீங்க சொல்ற மாதிரி. ஐயோ மதன மதன அக்கவுண்ட் அவனா ஹேக் பண்ணிட்டான் டோய். ஐயோ மதன அக்கவுண்ட் ஹேக் பண்ணிட்டான் டோய். ஆனா அவன் யாரா அவன் கண்டுபிடுறா அப்படிலாம் எவன் போட்டிருந்தீங்க வீடியோலாம். அது மதன அக்கவுண்ட் ஹேக் எல்லாம் பண்ணல புரியுறதா? காவல்துறை அதிகாரியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது புரியுறதா? மதனோட அந்த யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் எல்லாமே எல்லாமே அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு புரியுதா? அதனால நீங்க வந்து தவற அது எப்படி இத்தனை நாள் மதன கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வச்சிருக்காங்க அப்பெல்லாம் வந்து ஹேக் பண்ணலையா இப்ப வந்து ஹேக் பண்றாங்களா என்ன? நீங்கலாம் உண்மையிலேயே தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா இல்ல உண்மையிலேயே பைத்தியமால பைத்தியமே நடிக்கிறீங்களானே எனக்கு ஒண்ணு தெரியல. அவ்வளவு டைம் சொல்லிக்கிட்டே இருக்கான் ஒரு ஆளும் கேட்டு தொலைய மாட்டீங்க. நீங்க அதுக்கு மேல ராவடி பண்ணி ஏன் உயிர் எடுக்கிறீங்க? கொஞ்சமா சொல்றது காது கொடுத்து கேளியா காது கொடுத்து கேளியா? நானும் 3 நாளா தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டே இருக்கேன் ஒருத்தனே கேட்க மாட்டீங்க. எனக்கு தான் ப்ரெஷர் அதிகமாகுது. இவ்வளவு பிரச்சனை நான் லைவ் வர பாத்தீங்களா என்ன சொல்லணும்? என் புத்தியே செருப்பால் அடிக்கணும். நான் ஒன்றும் சப்ஸ்கிரைப் ஏற்றுவோ இல்லை லைக் ஏற்றவோ நானும் இல்லை ஏத்து நினைச்சா எங்களுக்கு ஏத்த தெரியும். எவன் வேணா மதன் என்ன போட்டோவை போட்டு சப்ஸ்கிரைப் ஏற்றுறான் லைக் இது டேக போட்டு சப்ஸ்கிரைப் ஏற்றுறான். எங்களை ஒன்றும் ஏத்த தெரியாம தான் அங்க இருக்கோம். மாடு மெம்பர்ஷிப் பை பண்ணா மாடு தரீங்களா? கண்டிப்பா நண்பா கண்டிப்பா கிடைக்கும். ஒரு விஷயம் நல்லா கேளுங்க. இப்பக்கி மதன் ஓபி சொல்ற நிப்பாட்டிங்க ஃபர்ஸ்ட். மதன் ஓபி மதன் பேசுறா மதன வந்துடுறா புரிஞ்சுக்கோங்க. அப்படி சும்மா எதுவுமே தெரியாம மதன் ஓபி மடத்தனமா பண்ணிட்டு இருக்காதீங்க. அவங்க நிறைய ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி அவங்க எப்படி சொல்றது மக்களுக்கு தெரியப்படுத்துறான். அதுக்காக நானும் ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணிக்கேன். நிறைய பேர் வி சப்போர்ட் வி ஸ்டாண்டர்ட் வி நீட் அப்படின்னு நிறைய ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணிருக்காங்க புரியுதா? அது ஏன் ஹேஷ்டேக் எதுக்கு போடுவாங்க? மக்கள்கிட்ட நல்லா பரவும் புரியுதா? இது என்னன்னு தேடுவாங்க தெரியாதவங்களோட தெரிய வரும். அதுக்குதான் ஹேஷ்டேக். அப்படி சும்மா மதன் ஓபி அது பிறகு இப்பாட்டி தொலைங்க. இப்ப முடிஞ்சு போனதெல்லாம் ஒன்றும் மாறாது. மதன் ஓபி போனா மதன வரமாட்டாங்க. உங்க கையில தான் இருக்கு. அதுக்குதான் வீ நீன் மதன் வீ நீன் மதன் போடுங்கன்னு கூறிய புரியுதா? உங்க மதனனை வேணும்னா பண்ணுங்க இல்லையா விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணும் கவலை கிடையாது. நான் பாட்டுக்கு அப்படியே தலைக்கு ஒண்ணு குஞ்சுக்கு ஒண்ணு நெஞ்சுக்கு ஒண்ணு தலை வச்சாலும் படு தூங்குவேன். எவன் என்னென்னமோ ஸ்டேட்டஸ் போட்டு உட்காந்துருக்காங்க அசிங்க அசிங்கமா. அங்கெல்லாம் போய் கேட்கறது துப்புமே இல்லை. அங்கேயும் போய் மதன் ஓபி போறான் என்ன சொல்றான் எது சொல்றானே காதல் வாங்குறது இல்ல. மதன் ஓபி
மதன ஓபி என்ன சொல்றான் ஏதுவானே காதல வாங்குற போயிட்டு ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு மதன ஓபி போட்டு வந்துருது. அவன் என்ன சொல்றான் ஏது சொல்றான் எதுக்காக சொல்றான் அந்த காதுல வாங்கிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணல மதன ஓபி. மதன ஓபி யோ முடிஞ்சு போனது முடிஞ்சிருச்சியா உங்களுக்கு புரியுதா இல்லையா ஃபஸ்ட்டு முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. இப்ப நீ சொல்றனால திரும்ப வரமாட்டாரு நம்ம கையில தான் இருக்கு வரதும் வராது. நடந்து முடிஞ்சதை மாத்த முடியாது ஆனா நடக்க போறத மாத்தலாம். எஸ்ஐ சங்க இங்க சிரிச்சிருந்துச்சியா மூஞ்சி கிஞ்செல்லாம் உடைச்சிருவோம் வெளில போடா அம்மால. நானும் அப்பல இருந்து பொறுமையா வச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் மதனோப்பி மதனோப்பி அதை விட்டுட்டு வி ஸ்டாண்டர்ட் மதன் அப்புறம் த வி நீ மதன் அப்புறம் வி சப்போர்ட் மதன் ட்விட்டர்ல ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல யூடியூப் அடுத்து தான் ட்விட்டரு ட்விட்டருக்கு அடுத்து தான் ஃபேஸ்புக்கே புரியுதா. அதனால ஃபுல்லாக எல்லாத்துலையும் அந்த மாதிரி விஷயத்தை பரப்புங்கய்யா அப்பதான் மக்கள் மனசுல கொஞ்சமாவது போய் சேரும். அதை விட்டு சும்மா மதனோப்பி 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 அதை சொல்லாதீங்கயா. அதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப மன கஷ்டமா தான் இருக்கு. என்ன அந்த மக்கள் இன்னும் புரிஞ்சிக்க மாட்டாங்களேன்னு. ஐயோ கோபப்படாம இருக்கவும் இல்லை. கோபப்பட்டா ஏதாவது அசிங்கமா வாய்ந்தா வார்த்தையும் வந்துருமானு வேற தோணுது. ஒரு சில பேர்லாம் பண்றதை பார்த்தா அப்படியே எனக்குலாம் பத்துக்கிட்டு வருது. அதெல்லாம் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் என்ன பண்ணி தொலைகிறது நம்ம தலையெழுத்து நான் வாயை மட்டும் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். யார் பிரச்சனையும் நான் யார் பிரச்சனையும் போனது கிடையாது இப்பயும் போறதும் இல்லை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அவ்வளவுதான். ஏ யார் யாது அதான பார்த்தேன் நோ பேர்ட்ஸ் நான் பேர்ட்ஸ் அதுக்கெல்லாம் சொல்ல ப்ரோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. இவ்வளவு பிரச்சனை உங்களுக்காக தான் நான் நேர்லயே வரேன். எவ்வளவு பிரச்சனை தெரியுமா ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன தெரிய போகுது எவ்வளவு பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு ப்ரோ உங்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியாமலே சைலண்டா நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதுக்காக தான் உங்களுக்காக நிறைய பேர் ஹேஷ்டேக் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. மக்கள் சக்தி அதாவது பீப்புள் பவர் அதை விட பெரிய சக்தி எல்லாம் இங்க எதுவுமே கிடையாது. உங்களை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. என்ன வேணாலும் திரும்ப நீங்கள் அதெல்லாம் பண்ண போறீங்க என்னவோ பண்ணிட்டு போங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. என்னால் வந்து எச்சரிக்கை பண்ண முடியும் இப்படி இப்படிலாம் பண்ணாதீங்க இப்படி இப்படிலாம் பண்ணுங்கன்னு. இல்லைனா இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னாக்கா பண்ணுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை என்னால் சொல்ல தான் முடியும். நான் வந்து யாரையும் இன்வால்வ் பண்ணி யாருமே நான் பேசவே இல்லை. மக்களிடம் அவர்களுக்கு புரிய வைக்கிறேன் அவ்வளவுதான். என்னால் யாரும் கண்காணித்து கொண்டிருப்பார்கள் அதுக்காக தான். நான் யார் பிரச்சனையும் போனதும் இல்லை போக போவதும் இல்லை. நாம் ஒன்று நம்ம வேலை ஒன்றை தான் இப்போதும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம்.